श्रीमन्नूतनरङ्गणाहरितिराडब्धहत्मविद्यालयं श्रीमण्णूतनलक्ष्मणहरितिराट् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्तरसुधालक्ष्यात्मयोकाङ्क्षितं श्रीमन्नूतनवाघटीशयमनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीषयोगीन्द्र आयास्य परसेविनं भ्रमतन्त्रस्वतन्त्र हर्यं यस्य वाग्वृद्धिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये कर्पा रामभिरान यल्लाल्मटुं कर्परु पुर्पा मुदला पुल्लरुं पादिवण्ड्रन् र्रये நற்ப அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்குய்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சன்னிசத்நாம்சதாகிருதீ சீரார்த்தூப்புள் பிள்ளை எந்தி என்று செந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான் ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து உலகுயவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே சபாயை நமக தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பிலே நாம் இந்த உபன்யாசத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் சுவாமி தேசிகன் விஷயமான பிளேந்தாதி பாசுரங்களை தினம் ஒரு பாசுரம் விகிதமாக நாம் இந்த நாத்த யாமுன இராமானுஜ சபையினர் மூலமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த உபன்யாசத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதிலின்று மூன்றாவது பாசுரத்தை நாம் அனுபவிப்போம் மாநிலத்தோரியம் மாமரை மன்னிய நற்கலைகள் ஆனவை செய்யும் அரும் பொருள் அத்தனையே அருளும் தூணறி காட்டுமி முனி தோத்திரம் ஊனமில் தூப்புலையன் ஓர் புகழன்றி உய்வில்லையே மாநில மாமரை மன்னிய நற்கலைகள் ஆனவை செய்யும் அரும்பொருளத்தனையே அருளும் தூணறி காட்டுமி ராமானுதன் தோத்திரம் செய் ஊணமில் தூப்புலையன் ஓர் புகழின்றி உய்வில்லையே சுவாமி தேசிகன் விஷயமான இந்த மூன்றாவது பாசுரத்திலே சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரரான குமாரநாயணாச்சாரியார சுவாமியின் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னால் சென்ற பாசுரத்திலே நமக்கு கிடைப்பதற்கு மிகவும் அரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடியது சுவாமி தேசகனுடைய திருவடிகள் என்று அருளி செய்தார் அதை நான் சிரசா தரித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார் மிகவும் புண்ணிய பொக்கிஷமாக சுவாமி தேசகனுடைய திருவடிகளை பற்றி தெரிவித்தார் இப்போ சுவாமி தேசகனுடைய சரணாரவிந்தங்களை சிரசா தரிக்கப்பட்டது என்பது ஒரு அலபிய லாபமான விஷயம் அப்படின்னா அலபிய லாபம் அப்படின்னால் கிடைத்ததற்கு கிடைப்பதற்கு மிக அரு அரிதான ஒரு பொக்கிஷம் என்று சொல்லப்பட்டது இதில் சுவாமி டேசிகன் இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவர ஜீவராசிகளுக்கும் செய்த உபகார அதிசயத்தை பற்றி இந்த பாசுரத்தில் அனுபவிக்கின்றார் மாநிலத்தோதிய சகல ஜீவராசிகளுக்கும் ஹிதத்தை செய்தவர் சுவாமி எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அதுபோல சகல ஜீவராசிகளுக்கும் ஹிதத்தையே செய்தவர் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லோரும் அதில் சகல ஜீவராசிகளுக்கும் ஹிதத்தையே போதிக்கக்கூடிய அளவில் இவர்களே மீண்டும் சுவாமி தேசிகனாக அவதரித்து நம்ம எல்லோரையும் உஜ்ஜீவிக்கச் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ நம்மளை வழிநடத்திச் செல்லக்கூடியது எப்படி எம்பெருமானோ அதுபோல நம்மை வழிநடத்திச் செல்லக்கூடியது வேதமும் தான் இந்த இடத்துல சுவாமி குமாரநாயணாச்சாரியார் விஷயமாக சாக்ஷாதாக இந்த விஷயம்தான் இந்த இடத்திலே சொல்லப்படுகின்றது வேதத்தினுடைய பெருமையை பற்றி பறக்க பேசுகிறார் சகல ஜீவராசிகளுக்கும் ஹிதத்தை கொடுக்கக்கூடிய வேதத்தினுடைய அர்த்தங்களை மிக தெளிவாக காட்டக்கூடிய சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை பற்றி மிகவும் ஸ்லாக்யமாக பேசுகின்றார் இந்த இடத்துல இப்போது வேதம் வேதத்தை தழுவி இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் இவற்றினுடைய உண்மையான அர்த்தங்கள் இதை உலகத்திற்கு வெளிக்காட்டியவர்கள் நம்முடைய லக்ஷ்மிநாத சமாரம்பாம் என்று சொல்லக்கூடிய அளவில் எம்பெருமான் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த குரு பரம்பரை அந்த குரு பரம்பரையில் நமக்கு மிகவும் போற்றத்தக்கவராக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களில் மிகவும் அந்நியமமான ஆச்சாரியன் யார் மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள் இல்லையா பூர்வாச்சாரியர்களுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தால் நம்முடைய சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது வேதத்தினுடைய அர்த்தங்களை தெளிவாக ஸ்ரீபாஷியாதி கிரந்தங்கள் மூலமாக நமக்கு காண்பித்தவர் சுவாமி எம்பெருமானார் சுவாமி எம்பெருமானாருடைய புகழை லோகத்திலே பரப்பி எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை லோகத்திலே நிலைநாட்டச் செய்தவர் நம்முடைய சுவாமி தேசிகன் ஆகையினால் சுவாமி தேசிகனுடைய கீர்த்தியை வாரா வாயார புகழ்வதை காட்டிலும் வேற என்ன காரியம் நமக்கு இருக்க போகிறது இதில் சொல்லக்கூடிய அதான் ஊனமில் தூப்பு ஓர் புகழின்றி உய்வில்லையே சுவாமி தேசிகனுடைய புகழை பாடுவதை தவிர வேற ஒரு காரியம் நமக்கு இந்த லோக்கத்துல இருக்கான்னா அதுதானே நம்ம செய்ய வேண்டிய காரியம் அந்த விஷயத்தை சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் இதில் தெரிவிக்கின்றார் முதல்ல சொல்லும் பொழுது மாநிலத்தோதிய மாமறை மண்ணிய நற்கலைகள் ஆனவை செய்யும் அரும் பொருள் அத்தனையே அருளும் இதெல்லாம் வேடத்தினுடைய விசேஷங்கள் இல்லையா மாநிலத்து ஓதிய அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த பறந்து கிடக்கக்கூடிய இந்த லோக்கத்தில் ஏகப்பட்ட ஜீவராசிகள் ஸ்ரீ பாஷ்யத்தில் சாதித்தா போல பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த கஷேத்திரஜமி மிஸ்ரஸ்ய ஜெகதஹா அப்படின்னு பாஷ்யக்காரர் ஜென்மாத்யதிகரணத்தில் சாதித்தார் அப்படி பிரம்ம சதுர்முக பிரம்மாவில் தொடங்கி புல்லு பரியந்தம் பறந்து கிடக்கக்கூடிய இந்த உலகில் அநேக ஜீவராசிகள் பிரதி தினம் தங்களுடைய ஜீவனத்தை நடத்தி கொண்டு செல்கிறார்கள் இப்போது அவர்களை எல்லோரையும் வழிநடத்தி செல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் ஆணுபூர்வி ஆணுபூர்வியாக அனாதியாக இருக்கக்கூடிய வேதம்தான் அவர்களை வழிநடத்தி செல்கிறது வேதம் ராஜசம்ஹித நமக்கு கட்டளை இட்டது இல்லையா சத்தியம் வத தர்மம் சர மாதேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ யான் ஜனவத்தியானி கர்மானி தானி சேவிதவியானி இந்த மாதிரி வாக்கியங்கள் மூலமாக நாம் பிரதி தினம் எப்படி ஜீவித்திருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு எடுத்து காட்டியது இப்போ வேதம் சொன்ன விஷயம் படி வாழ்ந்து காட்டியவன் எம் பெருமான் இல்லையா சக்கரவர்த்தி திருமகன் இந்த லோகத்திலே மனிதனாக அவதரித்து வேதம் சொல்லியபடி வாழ்ந்து காட்டினான் அப்போ நம்ம எல்லோரையும் வழிநடத்தி செல்வது என்பது வேதம் அதனால மாநிலத்து ஓதிய அப்படின்னு சொன்னோம் பிரமாணம் மூன்று விதம் பிரத்யம் அனுமானம் சப்தம் அப்படின்னு விசிஷ்டாத்வைதிகள் மூன்று விதமான பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமான விஷயம் மற்ற இரண்டு பிரமாணங்களை காட்டிலும் மிகவும் பலமான பிரமாணம் எது அப்படின்னு பார்த்தால் வேதம் தப்த பிரமாணம் தான் மிகவும் பலமான பிரமாணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டால் பெருமாள் யோ விததாதி விததாதிபூர்வம் யோவை வேதாஸ்திரகினோதி தஸ்மை அப்படின்னா பிரம்மாணம் சிருஷ்டுவா சாஸ்திராணி உபதிதேஷ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விசிஷ்டாத்வைத சாஸ்திரத்தில் அப்போ முதல் முதல் பிரம்மாவை சிருஷ்டித்து முன்பு எப்படி ஆணுபூர்வி ஆணுபூர்வியாக இந்த வேதமானது இருந்ததோ அப்படியே அதை இந்த சத்ருமுக பிரம்மாவிற்கு எம்பெருமான் உபதேசித்தார் அப்படின்னு சொல்லப்படுறது இதெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தில் அதேவச நித்தியத்துவம் அப்படின்ற சூத்திரத்திற்கு கீழே பாஷ்யக்காரர் மிக அழகாக சாதிக்கின்றார் இது எல்லாத்தையும் வேதம்ன்றது நித்தியம் பெருமாள் அந்த நித்தியமான வேதத்தை எடுத்து இந்த லோகத்தில் பிரம்மாவை சிருஷ்டித்து அந்த பிரம்மாவிற்கு வேதத்தை உபதேசிக்கிறார் தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்து பயது சத்ருமுக பிரம்மா போன யுகங்களிலே எப்படி இருந்ததோ அந்த வஸ்துக்களை சூர்யா சந்திரமசோ விதிருத்தவும் திஷ்டது அப்படின்னு விதுருதௌ திஷ்டதா அப்படின்னு ஏற்கனவே இருந்தபடி சூரிய சந்திராதிகளை சத்ருமுக பிரம்மா சிருஷ்டிக்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஆணுபூர்விதா ஏன்னா இது வந்து வழி வழியாக அத்தியாயனம் பண்ணி கொண்டு வருகிறார்கள் அத்தியாயனம்னா என்ன அப்படின்னு கேட்டால் குருமுகோச்சாரண பூர்வக சிஷ்ய அனுச்சாரணம் தான் அத்தியனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குருமுகோச்சாரண பூர்வக சிஷ்ய அனுச்சாரணம் அப்படின்னால் குருவின் மூலமாக உச்சரிக்கப்பட்டு அந்த வார்த்தைகளை சிஷ்யன் மீண்டும் சொல்லி சொல்லி பழகுவது என்பது வேதத்தினுடைய நித்தியத்துவத்துக்கு ஒரு ஹேத்துவாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படி லோக்கத்தில் இந்த வேதமானது இன்று வரை பரவி இருக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வேதத்தினால் சொல்லப்படக்கூடிய அர்த்தங்கள் வேதத்தில் என்ன விஷயம் இருக்கும் என் ஏற்கனவே விஜயாபிச்சிருக்கேன் பிராபியஸ பிரம்மணோ ரூபம் பிராப்திஸ்த பிரத்யேகாத்மனஹா பிராப்தி உபாயம் பிராப்தி பலம் பிராப்தி விரோதி இது மாதிரியான ஐந்து விஷயங்கள் தான் வதந்தி சகலா சகலாவேதாக சேத்திகாச புராணக்காக சுவாமி டீசகனே தன்னுடைய ரகசிய கிரந்தங்களில் இந்த ஸ்லோகத்தை எடுத்திருக்கார் அப்போ பிராபியசிய பிரம்மணோ ரூபம் இப்போ பிராபியசிய பிரம்மணோ ரூபம்னா பிர அடையப்பட வேண்டிய பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன அதை அடைபவனான ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம் என்ன அதை எப்படி அடைவது அடைந்தால் வரக்கூடிய பலன் என்ன இதை அடைவதற்கு பிரம்மத்தை அடைவதற்கு தடையாயிருப்பவைகள் என்னென்ன இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அது நமக்கு சுலபமாக புரியுமா அப்படின்னு கேட்டால் அது மிக சூக்மமாக கிடக்கக்கூடிய அர்த்தங்கள் அது அவ்வளவு சுலபமாக புரிஞ்சிக்க முடியாது ராஜசமூகத்தையோ இல்லையோ அது அப்படியே நமக்கு புரியும்படி சொல்லிடாது அதனால் புரியும்படி சொல்வதற்காகத்தான் உபபிரம்மண கிரந்தங்கள் அப்படின்னு ஏற்பட்டது உபபிரம்மண கிரந்தங்களை கொண்டு ஆதாரமாக கொண்டு உபபிரம்மணம்னா வேதசிய அர்த்தசிய விஷதீகரணம் வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை மிகவும் டீட்டெயிலாக விஸ்தாரமாக சொல்லக்கூடியது தான் உபபிரம்மண கிரந்தங்களுடைய வேலை அதுதான் ராமாயணம் மகாபாரதம் ஸ்மிருதிகள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கிரந்தங்கள்லாம் அந்த வேலையைத்தான் செய்கின்றன இப்போது அந்த கிரந்தங்கள் மூலமாக மாநிலத்தோதிய மாமறை மண்ணியனற் கலைகள் அதிலே பொரிந்து கிடக்கக்கூடிய அர்த்தங்கள் எது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொரிந்து கிடக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லா கலைகளும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா சத்துஷஷ்டி கலா அப்படின்னு சொல்கிறோம் அறுபத்தி நான்கு கலைகள் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறோம் பூம வித்தியில் சாஸ்திரத்தில் இந்த பூம வித்யா பிரகரணத்தில் இந்த எல்லா கலைகளையுமே எடுத்து சொல்கிறார் நாரத மகவான் அப்போது அரும் பொருள் அங்கே இருக்கக்கூடிய அரும்பொருள் எல்லாமே ஆனவை செய்யும் அரும் பொருள் அத்தனையே அருளும் இப்போது சர்வவித சாஸ்திரார்த்தத்தினால் அனுஷ்டானத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்கள் வேடத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை மிக தெளிவாக சாஸ்திரங்கள் நமக்கு எடுத்துரைத்தன சாஸ்திரங்கள் பலவிதம் தரிசனங்கள் ஆறு விதமான தரிசனங்கள் ஆஸ்திக தரிசனங்கள் நான்கு விதமான தா நாஸ்திக தரிசனங்கள் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்குறோம் சாங்கியன் யோகம் நையாயகன் வைசேஷிகன் பூர்வமீமாசா உத்தரமீமாசா சாருவாக்கன் ஜெயினன் பௌத்தன் பாசுபதன் இப்படி தரிசனங்கள் பலவிதமாக பிரிக்கப்பட்டிருக்கு ஆஸ்திக தரிசனங்கள் நாஸ்திக தரிசனங்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கின்றன அதில் பலவிதமான சாஸ்திரங்களில் எது உபாய உபாதேயமான விஷயம் அதாவது ஏற்றுத்தக்க விஷயம் எது ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயம் எது ஏற்றுக்கொள்ளத்தகாத விஷயம் எது சுவாமி தேசிகனே சொல்கிறார் சாரம் சசாரம் அல்பசாரம் இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக தெரிவிக்கின்றார் தன்னுடைய ரகசிய கிரந்தத்திலேயே அப்படி சாஸ்திரங்கள் வேதத்தை தழுவி சில விஷயங்களை வெளிப்படுத்துகின்றன அந்த சாஸ்திரங்கள் அரும்பொருள் அத்தனையே அருளும் வேதத்திலே புரிந்து கிடக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாவற்றையும் இந்த சாஸ்திரங்களானது நமக்கு எடுத்து உரைக்கின்றன அப்போ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் தூணறி காட்டிம் தூணறி காட்டும் ராமானுசமுனி தோத்திரம் செய் தூணறி காட்டும் அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயத்தை எடுத்து நமக்கு அதை எடுத்து சொல்லி அதன்படி நமக்கு நல்ல வழியை காண்பிக்கின்றவர் யாருன்னா ராமானுசமுனி இல்லையா ராமவத்து வர்த்தித்தவ்யம் நத்து ராவணவது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு சதுஷ்கரேணேச்சேத்துனா ச சரமஸ்லோக வேரமஸ்லோகசங்கிரக அப்படின்னு சுவாமி சுவாமிதேஷிகன் ஒரு ஸ்லோகம் சாதிக்கின்றார் இப்போ சர்வதர்மான் பரித்திய மாம் शरणं சரணம் ரஜ அஹம் सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि மோட்சயிஷ் மாஷுச்சா அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஸ்லோகத்திற்கு பலவிதமான அர்த்தங்கள் பலரால் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன அதில் வேதத்தினுடைய அர்த்தத்தை வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு இடங்களில் கூட எந்த விதமான கிளேஷமும் வராமல் அப்படியே நமக்கு அந்த அர்த்தங்களை சாதித்துக் கொடுத்தவர் நம்முடைய ஸ்ரீபாஷ்காரரான எம்பெருமானார் மற்ற மதங்களை தூஷணம் செய்து மற்ற மதங்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை தூஷணம் செய்து அதை நமக்கு ஸ்ரீபாஷ கீதா பாஷ்யத்தில் அந்த ஸ்லோகத்திற்கான அர்த்தத்தை மிக தெளிவுபட தெரிவித்தார் அதற்கு மேலே சில சந்தேகங்கள் ஏற்பட்டது அதை போக்கடித்தவர் சரமஸ்லோக அதிகாரத்திலே நம்முடைய சுவாமி தேசிகன் ஆகையினால் இப்படி நமக்கு எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்வதற்கு சுலப உபாயமாக இருக்கக்கூடிய பிரபத்தி மார்க்கத்தை நமக்கு காண்பித்தவர் எம்பெருமானார் அவருடைய வழியை பின்பற்றி அந்த பிரபத்தி மார்க்கத்திலே இருக்கக்கூடிய கிளேசங்களை போக்கடித்தவர் நம்முடைய சுவாமி தேசிகன் அதனால சுவாமி எம்பெருமானார் நமக்காக செய்த உபகார அதிசயங்களை சுவாமி எம்பெருமானாருடைய சரித்திரங்களில் கூட நம்மளால் சுலபமாக பார்க்க முடியும் ஏன்னா கலிபுருஷனுடைய சம்வாதத்தையும் கொங்கு பிராட்டியினுடைய சரித்திரத்தையும் நாம் இந்த இடத்துல அனுசந்தானம் பண்ணிக்கணும் கொங்கு பிராட்டியினுடைய சரித்திரத்திலேயே இல்லையா அத்தவா யதீந்திர அத்தவா பவேத் அப்படின்னு சொல்ற மொழியோ தேசிக மங்களத்தில் சுவாமி குமாரநயனாச்சாரியாரால் அருளி செய்யப்பட்ட ஒரு ஸ்லோகத்தில் வெங்கடேஷ அவதாரோயம்ன்ற ஸ்லோகத்தில் யதீந்திராம்சோ அத்தவா பவேத் அப்படின்ற இடத்துல சொல்லியிருக்குமே யதிராஜராகவும் அவதரித்தவர் யதிராஜரே சுவாமி தேசிகனாக அவதரித்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துலையும் கூட நாம் இந்த கொங்குபிராட்டியினுடைய சரித்திரத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால் ராமானுஜமுனியை நன்றாக ஸ்தோத்திரம் செய்தவர் அவர் என்ன வழியை காண்பித்தாரோ அந்த வழியிலே இல்லையா எப்படி சுவாமி எம்பெருமானாருடைய சரித்திரத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகளை நாம் நினைத்து பார்க்கிறோமோ அதுபோல சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்தில் கூட பார்க்கலாம் இதை இல்லையா சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்ற பட்டம் சுவாமி தேசிகனுக்கு அளித்ததை பொறுக்க மாட்டாமல் பாம்பாட்டி ஏவிவிட்டு சில மூடர்கள் என்ன காரியத்தை செய்தார்களோ அதை எப்படி ச சுவாமி தேசிகன் சமாளித்தார் அப்படின்ற ஒரு சரித்திரத்தையும் நாம் இந்த இடத்துல நினச்சி பார்க்கலாம் அதுபோல் ஒரு ஜலத்தை ஸ்தம்பத்திலிருந்து வெளிவர பண்ணியதும் கணத்தை நிர்மக் ஒரு கிணறை நிர்மாணம் செய்ததும் இல்லையா ஒரு கிணற்றை நிர்மாணம் செய்து கொத்தனாரை ஜெயித்த விஷயத்தையும் தம்முடைய விக்கிரகத்தை தானே வந்து செதுக்கிய அந்த விதத்தையும் ஒரு ஷில்பியை ஜெயித்த அந்த சரித்திரத்தையும் நாம் இந்த இடத்துல அனுசந்தானம் பண்ணி பார்க்கணும் ஏன்னா ஊனமேல் தூப்புல என் அப்படின்னே சொல்லியிருக்கோம் இல்லையா ஆச்சாரிய ஆச்சாரியத்துவோபயுக்த குணங்கள் ஆச்சாரியனாக இருப்பதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய குணங்கள் பூர்வாச்சாரியர்களிடத்தில் எப்படி நாம் அதை பார்க்கின்றோமோ அதுபோல பூர்வாச்சாரியர்களிடத்துல எப்படி பொருந்துகின்றதோ அப்படியே ஆச்சாரியோத்வோ உபயுக்த குணங்கள் எல்லாம் சுவாமிதேசிகனிடத்திலும் பொருந்துகின்றன அப்படின்றதுக்கு இந்த மாதிரி சரித்திரங்களே நமக்கு சான்றாக இருக்கின்றன ஆகினால ஊனமில் தூப்புலையன் இல்லையா ஓர் என்று உய்வில்லையே அப்போது சுவாமி தேசிகனுடைய ஒரு புகழை பறக்க பேசுவதை தவிர வேற ஒரு காரியம் இல்லை சர்வதந்திர ஸ்வதந்திரத்வாது சாஸ்திர தீப ஸ்ரீவேங்கடாத்ரி ஸ்ரீவேங்கடாதிரிநாதோ சௌ சாட்சா வேதாந்த தேசிகா அப்படின்னு ஒரு ஸ்லோகமானது நாம் இந்த இடத்துல நமக்கெல்லாம் தெரிந்த ஸ்லோகம்தான் இது அதனால் ஸ்ரீவேங்கடாத்ரி நாத்தோசௌ ஸ்ரீவேங்கடாதிக்கு நாத்தனாக இருக்கக்கூடியவனே சாட்சாத் வேதாந்த தேசிகனாகவே அவதரித்தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அதனால் தான் போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் புகழ் சாற்றி உரைப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கேன்னு சுவாமி தேசிகன் சொன்ன அந்த விஷயத்தையே இங்கு சுவாமி தேசிகன் விஷயத்திலையும் எடுத்து சொல்லி சுவாமி ரேஷிகளுடைய புகழை நாம் பிரதி தினம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக தெரிவித்து இந்த உபன்யாசத்தை அடியன் பூர்த்தி செய்கிறேன் மாநில தோதிய மாமரை கலைகள் ஆனவை செய்யும் அரும் பொருள் அரும் பொருள் அத்தனையே அருளும் தூணறி காட்டும் முனி தோத்திரம் செய் ஊனமில் தூப்புலையன் ஓர் புகழின்றி ஓய்வில்லையே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம